Hi friends, welcome to Simple Living. நாம இன்னைக்கு குழந்தைக்கு வந்து எப்படி தொட்டில் கட்டலாம், அதுக்கு அப்புறம் குழந்தை தூங்கும் போது எப்படி வந்து சேஃபா வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வீட்ல பெரியவங்க இல்லாத வீட்டுல எல்லாம் தொட்டில் கட்டுறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங், கயிறு, அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் சாரி. காட்டன் சாரி வந்து ஒரு சாரியை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை பாத்திரமா தூங்குறதுக்கு இந்த குச்சியை நம்ம வந்து வச்சிடணும். சோ அதுக்காக இது ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த குக்கில வந்து உங்க வீட்டு ஹைட்டு தகுந்தாப்புல கயிறு கொஞ்சம் எடுத்து கயிறு அந்த குக்கில மாட்டிக்கோங்க. அடுத்தது நம்ம கிழிச்சு வச்சிருக்கோம் பாருங்க சாரி, அதை வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவோம் பாருங்க. அந்த மாதிரி பண்ணி இப்ப நம்ம வந்து நாட் போட்டுடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். இப்ப ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்து இந்த பக்கமும் போட்டு ஒரு பக்கத்தில் எடுத்துக்கிட்டு பணத்தை செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு பருதி இருக்கு பாருங்க, இதை மட்டும் லைட்டா தூக்கிக்கணும். ஏன்னா லைட்டா தூக்கினாதான் குழந்தையோட தலைப்பகுதி வந்து கொஞ்சம் மேடா இருக்கும். அதாவது நம்ம தலைகாணியை பட்டு தூங்குற மாதிரி இருக்கும். குழந்தைலாம் சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் செரிமானம் ஆகுறதுக்கும் அப்படிதான் நல்ல வசதியா இருக்கும். சோ அதனால இந்த லைட்டா ஒரு பகுதியை மட்டும் தூக்கிக்கிட்டோம்னா குழந்தை தலகாலம் படுத்திருக்க மாதிரி கொஞ்சம் தலைப்பகுதி மேடா இருக்கும். அதுக்காக தான் லைட்டா தூக்கிக்கிறோம். இப்ப மருந்து அதிகமாக வந்து நம்ம கட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஹைட்டுக்காக நீங்க தொட்டி வந்து விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நாட் போட்டுடலாம். அந்த டைட்டா பாத்துக்கோங்க. இப்ப போட்டாச்சு. அடுத்து இப்ப பாருங்க, இந்த கையை வச்சு பாத்தீங்கன்னா இந்த தலைப்பகுதி வந்து மேடா இருக்கும், உடம்பு பகுதி வந்து கீழே இருக்கும். இதுதான் வந்து கரெக்டா பண்ணும் கட்டிக்கா இருக்கும். இப்ப குழந்தைய போட்டு இப்படி குச்சி வச்சுட்டோம்னா குழந்தை நல்லா காப்பிடமா பேங்கல நல்லா ஃப்ரீயா தூங்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த தொட்டி கட்டுறது வந்து ரொம்ப ஈஸியா கட்டிக்கலாம். அவ்வளவுதான். ஸ்கிரீன் வச்சு இப்படி பாதிட்டு போயிட்டு இப்படி வேகமா ஆட்டிக்கலாம். அவ்வளவுதான். குழந்தை தொட்டில தூங்கும் போது என்ன கவனமா இருக்கும் பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு ஆட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த முடிச்சு வந்து கழண்டு விழுந்துருச்சு. எனக்கு அப்படியே ரொம்பவே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. சப்போஸ் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே பிள்ளை வந்து அடியில வந்து நான் விரிச்சு போட்டுக்கிறது. நம்மளையும் மேலே சில தவறு வந்து நடக்கலாம். அதனால நான் தலையில இருந்து கால் வரைக்குமே வந்து அடியில இருந்து ஏதாவது விரிச்சு போட்டுருவேன், பெட்டையோ இல்லை தலகானோ விரிச்சு போட்டுருவேன். ஸோ எப்பவுமே நீங்க வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்காங்க, அது ரொம்ப சேஃபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது வந்து ரெண்டாவது பேபியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பேபி என்ன பண்ணணும்னா நம்மள மாதிரியே வந்து அது வந்து குழந்தைய வந்து ஆட்டணும் வந்து ரொம்ப ஆசைப்படும். சப்போஸ் நம்ம இல்லைன்னா நம்ம இருக்கும்போது செய்யலைன்னா கூட நம்ம இல்லாத டைம் கூட அது மாதிரி செஞ்சணும்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி செய்வாங்க. நம்ம ஸ்ப்ரிங்கோ இல்லை கயிறோ எதாவது போட்டோம் வச்சுக்க சடனாக கீழே இழுத்தாங்கன்னா அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் அடியில் வந்து பெட்டையோ இல்லை எதையோ விரிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை வளர வளர அவங்களோட சுட்டித்தனம் வந்து ரொம்ப அதிகமாகும். பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் அப்படி செய்வாங்க என்னன்னு தெரியல. என்னோட பேபி என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து தூக்குறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான்னா கீழே இறங்கணும், கீழே குதிச்சுன்னு ரொம்ப முயற்சி செய்வான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நல்ல வேலை நான் அடியில் வந்து பெட்டு தலகாலெலாம் விரித்து போடுறதுனால எனக்கு வந்து அவனுக்கு வந்து எந்த அடியும் படலை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இங்கே பெட்டையோ இல்லைனா ஏதாவது தலையணையோ விரித்து போட்டுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப சேஃபு. ஏன்னா குழந்தைங்க வந்து வளர வளர ரொம்ப சுட்டித்தனம் ரொம்ப வாழுத்தனம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஊஞ்சில் வந்து அவங்களா ஏறணும் இல்லைனா இறங்கணும் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்னோட பேபி வந்து அந்த மாதிரி இறங்குற வீடியோவை நான் அதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். பார்த்தீங்கன்னா என் பேபி வந்து நான் தூக்குறதுக்குள்ளேயே ஜம்ப் பண்ணி குதிக்கிறான்.
ஸோ அதனால் எப்போவுமே சேஃபாக நான் வந்து அடியில் பெட்டை விரித்து போட்டுருவேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.